தமிழரின் சித்த மருத்துவ சிறப்புகள் நிகழ்ச்சியை வழங்குவோர் GCSMR Global Center for Siddha Medicine and Research ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தை உலகறிய செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனமான GCSMR. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் GCSMR உடன் இணைந்து தமிழரின் சித்த மருத்துவ சிறப்புகள் என்ற தொடர் நிகழ்ச்சியினை வழங்கி வருகின்றோம். சென்ற வாரம் கருவேப்பிள்ளையின் மருத்துவ குணங்கள் மற்றும் சிறப்புகளை நமது டாக்டர்கள் அருள் அமுதன் மற்றும் செல்வ சண்முகம் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த வாரம் அதே போன்று மருத்துவ குணங்கள் நிறைந்த மற்றொரு மூலிகையை பற்றி அறிந்து கொள்ள உள்ளோம். இதற்கு இடையில் நாம் பகிர்ந்து கொண்ட மகிழ்வான செய்தியினை எங்களோடு உங்கள் மகிழ்ச்சியினையும் தெரிவித்து பல பேர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது ஒரு முதற் படி. நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைய உள்ளது. வாருங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிப்போம். நமது சித்த மருத்துவ சிறப்பினை உலகெங்கும் அறிய செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு மருத்துவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் கருத்தினை கேட்போம். உங்களுடன் நானும் ஆவலாக இருக்கின்றேன். வணக்கம் நேர்களே. இப்ப வந்து அரசி நகரத்துல இருந்து மூலிகைகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம இன்னொரு சிறப்பான மூலிகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க தாமரை, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது பார்க்கறதுக்கு நம்ம வேப்பிலை மாதிரி இருக்கு தாமரை, சொல்லுங்க. வேப்பிலையே தான் ரொம்ப, வேப்பிலையே தான். இது வந்து நம்ம ஊர் மரம், மரமாக வளரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் வேப்பிலை வந்து நம்ம இங்கே நீன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எல்லா, அதாவது கார்டன் ஸ்டோர்லலாம் கிடைக்காது. இது வந்து ஸ்பெஷலாக நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும். நீம் ட்ரீனே ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அது மாதிரி வேதிக் கார்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது. அங்கே நம்மளுடைய தொன்மையான மரங்கள் அது மாத்திரம் விற்கிறாங்க. அது இது வந்து நான் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கினது. நான் சின்ன சின்னதாக தான் வாங்கினேன். இப்போ நல்ல பெருசாக நல்ல மரமாக இருந்துச்சு. இது அவங்களுக்கு தெரியும், நல்ல மர மரமாக வளரக்கூடியது. கண்டிப்பாக விண்டரில் உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே வெளியில் குளிருக்கு தாங்காது. ஆனால் வந்து நல்ல வெயிலான இடத்துல வச்சிங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், நல்லா வளர்க்கலாம், நல்லா பெருசாக வளருது. இது நம்ம வேப்பிலையை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேப்பிலையோட மகிமை. ஒரு முக்கியமான மருத்துவ மகிமை வாய்ந்த, அதனால தான் இதை வந்து கடவுளாக நம்ம வணங்குறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் வேப்பிலை மரத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் வெட்டவும் மாட்டாங்க. அது தெய்வம்னு சொன்னதுனாலேயே என்னன்னு தெரியல, யாரும் வெட்டுறதில்லை. அதுக்கப்புறம் அந்த வேப்பிலை காற்று பட்டாலே நல்லது. அது கிருமி நாசினி வேறு, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆன்டிபாக்டீரியல். அது இங்கே உள்ள நவீன மருத்துவர்களும் ஆராய்ச்சி புறமும் ஆராய்ச்சி ஒத்துக்கிட்டது தான் கிருமி நாசினி. வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் எங்கள் கணவர் சொல்லுவார், அவங்க வீட்டிலலாம் மாதம் மாதம் சின்ன வயசில் இந்த வேப்பிலையும் மஞ்சளும் வச்சு அரைச்சி ஒரு உருண்டை கண்டிப்பாக சாப்பிட்ருணும்னு. அதை வந்து வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம். இதெல்லாம் நம்ம மரபில் இருந்தது தான். கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறாங்க தாமரை. நான் சின்ன வயசில் இருந்தப்போ எனக்கு அடிக்கடி இந்த இது இந்த வேப்பிலை உருண்டை அரைச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்புல அந்த இம்யூனிட்டி இருக்கலாம். அதே மாதிரி இந்த அம்மை போடுறது, இந்த மாதிரி எனி வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த வேப்பிலை தான். வேப்பிலை மேலே படுக்க வைப்பாங்க, அப்புறம் வேப்பிலையை அரைச்சி அரைச்சி மேலே தடுவாங்க. வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி தடவி குளிக்க வைப்பாங்க. அந்த வேப்பிலையை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை குளிக்க வைப்பாங்க. இது வந்து ஒண்டர்ஃபுல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உள்ள மரங்கள். நான் சொன்ன மாதிரி இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இங்கே ரெகுலராக வளர்க்க முடியாது. நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு அது அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த தொட்டியில் வச்சுட்டு வளர்க்கலாம். குளிர் நேரத்தில் மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி
மாதிரி டிராபிக்கல் பிளான்ட்ஸ்லாம் வந்து குளிர்காலத்தில் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் அந்த க்ரோ லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு வளர்க்கலாம். அது உள்ளே போட்டு கராஜிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வைக்கலாம். முக்கியமாக கொடுக்க வேண்டிய டிப்ஸு என்னென்னா, வந்து அந்த வென்ட்டுன்னு சொல்கிறாங்களா ஏசி வருது இல்லையா, அது பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். அது பக்கத்தில் இருக்கக்கூடாது, மேலே சூடான காற்று அந்த மாதிரி டைரெக்டாக காற்று படக்கூடாது. அதை மாத்திரம் பார்த்துட்டு ஒரு வெயில் வர இடத்துல ஜன்னல்லையோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிராபிக்கல் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளருது, வின்டர் டைம்லேயும் நல்லா வளருது. இது வந்து ரொம்ப சின்னதாக தான் ஒரு என்னுடைய தோழி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. இப்போ அந்த வெயில் நல்லா இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, அது ஒரு வருஷம் ஆச்சு. நான் வச்சு வைக்கும்போது சின்னதாக தான் இருந்தது, இப்போ வச்சு இவ்வளோ பெருசாகிடுச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியில் புழு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கெலாம் கூட இந்த இலையை போட்டு வைப்பாங்க, வேப்பிலையை போட்டு வைப்பாங்க. வேப்பிலையோட மகத்துவம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த காம்புகள் இருக்கு இல்லையா, அந்த காம்புகளில் வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு காதில் காது தூந்து போகாமல், அந்த இதில் ஏதாவது புண்ணு வந்துடும், அது ஓட்டை தூந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வேப்பிலை குச்சியை வந்து அதில் சொருகி வைப்பாங்க. கருவேப்பிலை குச்சியில் வேப்பிலை குச்சியை வந்து அதில் சொருகி வைப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வளைகாப்பு பண்ணும்போது முதல் வளையலாம் அணியறது வந்து வேப்பிலை வளையல் தான். அதாவது இந்த இந்த குச்சி இருக்கு இல்லையா, இந்த வேப்பிலை குச்சியை மடக்கி வளையல் மாதிரி செஞ்சு அதை தான் முதல்ல பெண்களுக்கு வளைகாப்பு அணிக்கி இந்த வளையலாம் அணிவிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு தான் இதை வந்து நம்ம இதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அம்மன் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பிலை தான் பிரசாதமாக தருவாங்க. வேப்பிலையும் மலர்களுமாக கொழுந்தான வேப்பிலை தான் பிரசாதமாக தருவாங்க. அப்புறம் இந்த வேப்பிலை வந்து வெளியில் சொருகி வைப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் சொருகி வைப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அம்மை இந்த மாதிரி கொடிய வைரல் நோய்கள் வந்ததுன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் குவாரண்டைன்னு, ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த அம்மை போட்ட வீட்டில் யாரும் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க இதில் யாரும் வெளியிலேயும் போக மாட்டாங்க. அப்போ அம்மை வந்துருச்சுன்னு எப்படி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ மாதிரி வாட்ஸ்அப்போ இமெயிலோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேப்பிலையை கொத்தா ஒடிச்சு அந்த வீட்டுக்கு வாசற்படியில் அந்த ஓட்டில் சொருகி வச்சுருவாங்களாம். அது சொருகி வச்சுட்டா அப்போ அந்த வீட்டில் வந்து யாருக்கும் அம்மா போட்டிருக்கு, அதனால் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங் மாதிரி சொல்லுவாங்க. நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விட்டு சென்ற மரபுகள் நிறைய. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, ஆனால் திருப்பியும் மீட் எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம், இது வந்து நம்ம எல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் திருப்பி கொண்டு வரலாம். சிறப்புங்க தாமரை. ஆளும் வேளும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அந்த வேப்ப மரத்தையே உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி மூலிகைகளை வந்து யார் காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுறீங்க, நம்ம தொன்மைகளையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க. இதனோட சிறப்புகள், மருத்துவ சிறப்புகளை வந்து நம்ம சித்த மருத்துவர்கள் வந்து கூற நம்ம கேட்போம். நீங்கள் நேயர்கள் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நன்றி. வணக்கம். 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 இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மூலிகைகளை பத்தி அவங்க பார்த்து பதிவு பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வேப்பிலை. வேப்பிலை தெரியாதவங்க நம்ம ஊர்ல யாருமே இருக்க முடியாது. அந்த வேப்பிலையினுடைய நன்மைகளை தெரியாதவங்களும் யாரும் இருக்க முடியாது. அதை தாண்டி சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வேப்பிலையில இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிடலான்னு நினைச்சேன். அந்த விதத்துல நம்ம வந்து அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல வளர்த்துக்கிற அந்த வேப்பிலை வந்து ரொம்ப அருமையா பச்சை தளிரா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல இந்த வேப்ப இலை ரொம்ப காய்ஞ்ச இலையை பயன்படுத்துறத விட அந்த கொழுந்த இலை பயன்படுத்தினாச்சுன்னா அதனுடைய மருத்துவ நன்மைகளும் சிறப்பாக கிடைக்கும், எளிதாக செரிமானம் ஆகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். எப்போதுமே நமக்கு வந்து புதுசாக ஒரு பொருளை நம்ம உடம்புக்குள்ள அனுப்பும்போது அது வந்து செரிமானத்தில் தான் பிரச்சனை வரும். புதுசாக ஒரு பொருளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ஏன்னா வேப்பிலை நம்ம பயன்படுத்தினது கிடையாது. அதனால் அந்த கொழுந்த இலையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நன்மைகளா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அதுல முக்கியமா வந்து குடல் சுத்தி அப்படிங்கிறது முக்கியமானதா ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இதுல போட அடர் நான்கு மதிக்கு ஒரு கால் வேதி உரை செய்வோம் அப்படின்னு சித்தர் பாடல் இருக்குது. நாலு மாசத்துக்கு ஒரு தடவை குடலை நம்ம சுத்தப்படுத்தி அங்க அதை அந்த புதிய ஒரு தளத்தை உருவாக்கணும் அந்த இடத்துல குடல்ல அப்படிங்கிறத சித்தர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் மாத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நாலு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வேப்பம் குளுந்து இலை
ஒரு சின்ன ஒரு பல் பூண்டு, ஒரு தேயிலை கரண்டி அளவுக்கு சீரகம், இதை சின்ன அரைச்சு கற்கம்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல சட்னின்னு சொல்லுவாங்க, துவையல்னு சொல்லுவாங்க. தொகையல்னா தொகையாக செய்து அரைச்சு எடுத்துக்கிறது தான் தொகையல்னு பேரு. அதை தொகையல்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வேப்பிலை கொழுந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு இலை எடுத்துக்கணும். ஒரே ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் சீரகத்தை அரைச்சு காலையில வருவேத்துல ஒரு ஏழு நாள் சாப்பிட சொல்லணும், தொடர்ச்சியாக காலையில வருவேத்துல. எட்டாவது நாள் காலையில விளக்கெண்ணெய் ஒன்னு ஒரு தேக்கரண்டில இருந்து மூணு தேக்கரண்டி அளவுக்கு அவங்க உடல் வன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் வயிறு வயிற்று போக்கு இருக்கும். அன்னைக்கு உப்பு இல்லாத கஞ்சி, மோர், தேன் கலந்த தண்ணி, மதியத்துக்கு பின்னாடி மோர் சாதம், அது மாதிரி நிறைய கொடுத்தோம்னா அந்த வயிறினுடைய தன்மை மீண்டு கொண்டு வருது. வயிறினுடைய நச்சுத்தன்மை, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடற்புழுக்கள் எல்லாம் நீங்கி வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை நம்ம பார்க்குறோம். அந்த கட் மைக்ரோபயம் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் நம்ம சொல்றாங்க இல்லையா, அது என்ன மாதிரி அது நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத அருள் கொஞ்சம் சொல்லிட்டார். இது வந்து வேப்பங்குழந்து வந்து இந்த டிவார்மிங்காக நம்ம கண்டிப்பாக அந்த காலத்தில் அதுதான் சாப்பிட்ருக்காங்க. பீரியாடிக்கெல்லாம் நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு முறை இன்றைய காலத்தில் வந்து குடல் புழுக்களை அழிப்பதற்காக அரசாங்கமே மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. அந்த காலத்தில் வந்து இதே தான் வந்து மாதம் ஒரு முறை, ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை, மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேப்பங்குழந்தை வந்து கொடுத்தாச்சுன்னா அந்த டிவார்மிங் பாக்டீரியா வந்து சாரி இந்த குடல் புழுக்கள் வந்து அழிந்து போகுது. அது மட்டுமல்ல அப்நார்மல் பாக்டீரியா வயிற்றில் வந்து வளர்கிறப்ப அதை ஒரு கட்டுப்படுத்தி, அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் கட்டுப்படுத்தி அது வைக்கிறதுல மிக முக்கியமான, அப்போ தேவையான பாக்டீரியா மட்டும் நமக்கு வந்து குடலில் வந்து வளரும். அதனால இது வந்து பீரியாடிக்கலாக சாப்பிட வேண்டியது வேப்பம் குழந்த. இது வந்து சின்னவங்களுக்கு வந்து கொடுக்கறது. பெரிய இலை வந்து நம்ம தொடர்ந்து உள்ளே சாப்பிட சொல்ல மாட்டோம். இது வந்து தொடர்ந்து அதை என்னென்னு தொடர்ந்து நீங்கள் ரொம்ப சாப்பிடவும் கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த பாக்டீரியல் ஃப்ளோரா வந்து இதாயிடும், டிஸ்டர்பன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஆள்னா இப்போ நீரிழிவு போன்ற நோய்க்கு வந்து தொடர்ந்து மருந்தாக கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம்னா அதற்கேற்ப நீங்கள் தயிர் மோர் இந்த மாதிரி அந்த ப்ரோபயாட்டிக் உணவுகளும் நீங்கள் வந்து நல்ல முறையில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வெறுமனே வேப்பிலை மட்டும் சாப்பிட்டுட்டு ப்ரோபயாட்டிக்கை பற்றி கவலைப்படாட்டி உங்களுக்கு அதுவும் நல்லதில்லை தான். இது வந்து வேப்பங்குழந்து வந்து இன்டஸ்ட்ரியல் வேர்ம்ஸுக்கு கட் மைக்ரோபயோம் ரீசெட்டிங்க்கு நல்லாயிருக்கு. முதிர்ந்த இலை வந்து மிக சர்வசாதாரணமாக தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், வேப்பிலை மஞ்சள் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், யூனிவர்சல் காம்பினேஷன். எந்த வகையான தோல் நோய்களுக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ முதல் உதவி மாதிரி நீங்கள் ஒரு எந்த ஒரு ஃபங்கல் தோல் ஃபங்கஸ் ஆகட்டும் இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸ்டெஃபிலோகல் இன்ஃபெக்ஷன் சின்ன சின்ன குழு இது தோல் அரிப்பு படை எது வந்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அந்த இடத்துல நீங்கள் தடவணும். தினமும் ரெண்டு வேளை அது தடவி வச்சு ஒரு மணி நேரம் கழித்து கழுகணும். இப்படி நீங்கள் பண்ணுறப்ப ஒரு 60-70% நோய்கள் அதிலே சரியாக போயிடுதுங்க. நிறைய நேரத்தில் நாமளே பார்க்குறோம், நோயாளிகள்கிட்ட நாம சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு மருத்துவராக இதை பண்ணிங்கன்னா அவங்க உண்மையிலே சரியாகி வர்றாங்க. ஒரு 30% நோய்கள் மட்டும்தான் இதில் சரியாகாது, சோரியாசிஸ் மாதிரியான வேறு நோய்கள். அப்போ அதுக்கு நம்ம வந்து வேறு மருந்துகளை பார்த்துக்கலாம். அப்போ ஒரு கை வைத்தியமாக தோல் அப்படின்னா இம்மிடியேட்டாக நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது வேப்பிலை மஞ்சள். இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே புண்ணு நீண்ட நாள் புண்ணு இருந்ததுன்னா இந்த வேப்பிலை கஷாயத்தை வேப்பிலை குடிநீர் மாதிரி தண்ணியில் போட்டு கழிச்சு அந்த தண்ணியால் இந்த புண்ணை கழுவணும். கழுவுனா அந்த புண்ணில் உள்ள கிருமிகள்லாம் சாகும், பூண்டு கிளிங் வந்து வேகமாக நடக்கும். ஆறாத புண்களை கழுவுவதற்கு இந்த வேப்ப இலை வந்து பயன்படுகிறது. அதேமாதிரி அம்மை கோப்பளம், அப்புறம் தோலில் உள்ள அரிப்பு படை எது இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேப்பிலை மஞ்சள் காம்பினேஷன் நீங்கள் வந்து தோலில் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து இலையை பற்றி நம்ம சொல்கிறோம். என்ன அடுத்து இல்லை இலையிலே ஏதாவது பாக்கி இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை அடுத்த உறுப்பு மரத்தின் வேறு உறுப்புகளை பற்றி நம்ம சொல்லுங்கள். அதான் நீங்கள் சொல்லிட்டு எல்லாமே, அதாவது ஆறாத புண்கள் அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும்னு நினச்சேன், டயபெட்டிக் அல்சர், அது டயபெட்டிக் வூண்டு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. மாடர்ன் மெடிசன் கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் வூண்டை வந்து குணப்படுத்துறதுல ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்னென்ன மருந்துகள் மாற்றி கொடுத்தாலும் அது வந்து புண்ணு ஆறலை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, இந்த வேப்பிலையும் மஞ்சளும் நீ சொன்ன மாதிரி அரைச்சு அந்த வேப்பிலை கஷாயத்தை வச்சு முதல்ல அந்த புண்ணை கழுவிட்டு அந்த வேப்பிலையும் மஞ்சளையும் அடைச்சி மேலே பத்து போட்டு அதை கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த வேப்பிலை கஷாயத்தாலே அதை கழுவிட்டு வரும்போது அந்த புண்களில் வந்து
புது விதமான அந்த இரத்த ஓட்டம், அதாவது மைக்ரோ பிளட் வெசல்ஸ் புதுசாக உற்பத்தி ஆகிறதும், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் இஷ்யூஸ் வந்து வேகமாக வெளியேறதுக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அதாவது தீமையை விளைவிக்கக்கூடிய கிருமிகளுடைய தாக்கம் அந்த புண்களுக்கு மேலே குறையிறதுக்கும் அது உதவியாக இருந்து வேகமாக அந்த புண் ஆறுறதுக்கு அது உதவி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த இளம் இலைய நம்ம வந்து மிளகு போட்டு காய்ச்சி அந்த காய்ச்சல் சமயத்தில் அதை குடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த அது விட காய்ச்சல் புதுசாக குறிப்பாக சொல்லணும்னா அம்மை காய்ச்சல் அல்லது இந்த மாதிரியான கோவிட் சமயத்தில் வரக்கூடிய அந்த தொற்று பேண்டமிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம அந்த தொற்று காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல் எதுவாக எந்த காய்ச்சலாக இருந்தாலும் அதுக்கு என்ன விதமான மருந்து கொடுத்தாலும் இந்த வேப்பிலையும் மிளகையும் நல்லா ஒரு ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகு இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை அப்பப்போ குடிச்சுக்கிட்டே வந்தாலே இந்த தன்மையிலேருந்து கொஞ்சம் உடம்பை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதே தண்ணீரை நம்ம இருக்கிற இடத்த சுற்றிலும் தொழிச்சுக்கிட்டாலும் இந்த கிருமி வந்து வேற ஒருத்தருக்கு தொத்தாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதுபோக அந்த தாமரை சொல்லியிருந்தாங்க வீட்டில் வேப்பிலையை வெளியில் கட்டி தொங்க விட்டாச்சுன்னா ஒரு அறிகுறி, இந்த வீட்டில் ஏதோ ஒரு தொற்று கிருமி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அது அதனால் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, அவங்க அந்த தொற்று கிருமியை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பு அரணா போட்டிருந்தாங்க. ஊர் எல்லையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு காலத்துல ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு நடக்கும், ஒரு ஒரு 100 வீடுகள் 150 வீடுகள் இருக்கிற ஊர்கள்லையும் ஊர் எல்லையில ஃபுல்லா அந்த வேப்பிலை கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த ஊர்ல வந்து ஏதோ ஒரு சுத்திகரிப்பு முறை நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் அந்த வேப்பிலையை வந்து ஒரு ஒரு அறிகுறியா வச்சிருந்தாங்க. அந்த வேப்பிலை கட்டி இருக்கக்கூடிய ஊருக்குள்ள புது ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க, அந்த ஊர்ல வந்து ஊரை சுத்தம் பண்ணக்கூடிய நோய் கிருமிகளை நீக்கக்கூடிய ஏதோ ஒரு முறை நடக்குது. ஊர் ஃபுல்லா மஞ்சள் தெளிக்கிறது, அப்புறம் மஞ்சள் கோலம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பானகம் கொடுக்கறது, சிறப்பான கஞ்சி கொடுக்கறதுன்னு அந்த ஊர்ல அந்த திருவிழா அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸா தான் நம்ம அந்த காலத்துல நடந்தது. அதை குறிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2 முறை அந்த ஊர் திருவிழா அப்படின்னு நடக்கும். அப்போ வந்து ஊர் எல்லையில வந்து முழுமையா அந்த வேப்பிலை கட்டி வச்சிருப்பாங்க, இது வந்து ஒரு அறிகுறியா இருக்கும். அடுத்தது வேப்பம் பூ பத்தி நம்ம பார்க்கலாம். வேப்பம் பூ எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? வேப்பம் பூ வந்து பொதுவாக வந்து ஏப்ரல் மே மாதத்துல வந்து நமக்கு வெயில் காலத்துல வந்து அது பூக்கும் பூத்து காய்க்குது, அந்த டைம்ல நிறைய வந்து பூ வந்து கீழே வந்து விழுந்துரும். அப்புறம் நாமளும் அதை பறிச்சு தினமும் அதை சேகரித்து வந்து காய வச்சு வச்சுக்கலாம். அந்த காய வச்சு வச்ச வேப்பம் பூவை வந்து ரசம் பண்றது மிக மிக முக்கியமாக சில சமுதாய மக்கள்கள்ட்ட இருக்குது. அவங்க அந்த சீசன்ல தான் நமக்கு வந்து பொதுவாக நிறைய அம்மை நோய்கள் வரும், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் வெயில் காலத்துல. சரியாக அந்த டைம்ல இந்த வேப்பம்பூ ரசம் வந்து வச்சு குடிப்பதன் மூலம் அந்த நோய்கள் வந்து வராம வந்து இது கண்டிப்பா தடுக்குதுங்க. அதனால வேப்பம்பூ ரசம் வந்து நம்ம தமிழர்கள் மட்டுமே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரசம், வெளியில எந்த மக்களுக்கும் அது அதை பயன்படும் தெரியாது, அவங்க அப்படி ஒரு உணவே கிடையாதுங்க. வேப்பம்பூ ரசம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று, இனிமே நம்ம எல்லாரும் வந்து அதை முயற்சி பண்ணணும். அந்த இலையில வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு, காய்ந்த இலையை வந்து கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம். மஸ்கிட்டோ ரிப்பலண்டு இந்த வீட்டுக்குள்ள பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தில் வந்து அவங்க இந்த வேப்பம் இலை, வேப்பம் புண்ணாக்கு, வேப்பம் வேப்ப எண்ணெய் இவைகள்லாம் வந்து அந்த கிருமிகளை வந்து நேச்சுரல் இன்செக்டிசைடு அந்த மாதிரி இன்செக்ட் ரிப்பல்லண்ட் அந்த மாதிரி கிருமிகளை விரட்டுவதற்கு பூச்சிகளை விரட்டுவதற்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே தான் நம்ம வீடுகள்லையும் புகை போட்டு வந்து கொசு மற்றும் மற்ற பூச்சிகள் வீட்டில் வந்து வராமல் இருப்பதற்கு நம்ம சாயங்காலம் வந்து புகை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வேப்பம் பட்டை வந்து சித்த மருத்துவத்தில் மிக மிக முக்கியமான மருந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல் நோய்களுக்கும் சரி இல்லைன்னா வைரல் நோய்களுக்கும் சரி, இன்ஃபெக்ஷன் நச்சு சுரம் என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்டிவ் ஃபீவர் அது கோவிடாக இருந்தாலும் சரி மலேரியா டெங்கு இது எல்லாத்துக்குமே வந்து வேப்பம் பட்டை வந்து குடிநீர் கஷாயமாக பண்ணி குடிக்கிற வழக்கம் இருக்கு. எனக்கு தெரிந்த சில வைத்தியர்கள் இந்த கோவிட் நேரத்தில் கூட இந்த வேப்பம்பட்டை மற்றும் மற்ற மூலிகைகள் கலந்து தான் வந்து அவங்க நிறைய அவங்க நோயாளிகளை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு தகவல் உங்களுக்கு தெரியணும், இது வந்து வேப்ப மரம் இல்லை பெருசாக வரக்கூடிய மரம், சித்த மருத்துவத்தில் நிலவேம்பு அப்படின்றத சின்ன நிலவேம்பு, இது வேம்பு ரெண்டுமே ஒரே குடும்பமாக தான் சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அதோடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரே மாதிரி இருக்குது. சிவனார் வேம்புன்னு ஒரு வேம்பு இருக்குது, மலை வேம்பு இருக்குது, சர்க்கரை வேம்பு இருக்குது, இவைகள் எல்லாத்துலேயும் வந்து மருத்துவ குணம் ஒரே மாதிரி இருக்கிறனால தான்
அதை வந்து ஒரே வேம்பு வேம்புன்னு முடியுது. கசப்பு தன்மை இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரே மருத்துவ குணம். அந்த வகையில் நிலவேம்பு குடிநீர் எந்த அளவுக்கு வந்து இந்த டெங்கு சிக்கன்குனியா இதுக்கெல்லாம் கோவிடுக்கெல்லாம் பலம் தந்ததோ அதற்கு இணையாக வேப்ப மர பட்டை குடிநீரும் வந்து அதற்கு இணையாக வந்து பலம் தருகிறது. ரொம்ப நல்ல கருத்து அருள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று வந்து நீங்கள் சொன்னீங்க, அந்த கொசு வரட்டி, அந்த புழுக்கொல்லி, அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லி, இதுக்கெல்லாம் வந்து அந்த வேம்பு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த தொடங்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், காய்கள், விதைகள், அந்த பொருட்கள் எல்லாம் செயற்கை உரமும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தி நம்ம வந்து அந்த அது உணவுக்குள்ளே போகிறதுனால தான் கேன்சர்ஸ் வருதுங்கிற மாதிரியான அச்சுறுத்தல்லாம் இருக்குது. ஸோ அந்த சமய அந்த ஒரு சூழலில் அந்த வேப்பம் காய்ந்த இலை அப்படிங்கிறத எடுத்து நாம் வந்து நம்ம நிறைய பூச்சிக்கொல்லியாகவோ அல்லது கிருமி நீக்கத்துக்காகவோ பயன்படுத்தணுன்ற கருத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. போன வாரம் நம்ம அந்த திருநெல்வேலி போயிருந்த போது அங்கே ஒரு தோட்டத்தில் நண்பருடைய தோட்டத்துக்கு போயிருக்கும்போது அவர் வந்து உள்ளுக்கு வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளோ அல்லது வந்து வேதிப்பொருட்களோ இல்லாம அந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறார். அவர் செய்யற விஷயம் என்னன்னா பசுஞ்சாணம், பசு நெய், வெல்லம், வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெய், இதெல்லாம் கலந்து ஒரு அவரே அவர் ஒரு உரம் மாதிரி தயாரிக்கிறார். இதை என்ன பண்ணிட்டாருன்னா, இது மொத்தமா இந்த கரைசல் அதாவது பஞ்சகவியம் மாதிரி இருக்கு, இந்த பஞ்சகவியத்துல அந்த வேப்ப வேம்புனுடைய சத்தையும் சேர்த்து அவர் வந்து 1 லிட்டருக்கு 100 லிட்டர் வீதம் தண்ணீர்ல கலந்து ஒரு ஒரு செடிக்கும் 1 லிட்டர் ஊத்திட்டு வர்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த சம்பங்கி பூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையா பூத்து குலுங்கிறத நான் நேரிலேயே பார்த்தேன். அதுல எந்த ஒரு செயற்கை உரமோ செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளோ பயன்படுத்தாம இதை தான் அவர் பயன்படுத்துறாரு. இப்போ இந்த வேம்பை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வேறு ஒரு துறை, விவசாயத்துறையின் ஒரு துறைக்கு இந்த வேம்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தோம். மருத்துவத்துறையும் விவசாயத்துறையும் எப்போதும் இணைஞ்சேதான் செயல்படும். இப்ப நாம வந்து அந்த கஷாயம் போட்டு அந்த சக்கைகள் எல்லாம் நம்ம சூரத்தான் போடுறோம் இல்லையா, அந்த வேம்பு சொல்றது அதெல்லாம் ஒரு மக்க வச்சு முறைப்படி பக்குவப்படுத்தி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பொருளாகவும் அமையும். வேப்பம் பட்டை கஷாயம் முடிஞ்ச பிறகு அந்த வேம்பு பட்டையை தூக்கி தூர போட்டுறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மக்க வச்சு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். சோ வேம்பு எல்லார் இடத்துலயும் எல்லார் வீட்லயும் வைக்கக்கூடிய ஒரு மரம் நிச்சயமாக. இந்த பாயிண்ட் சேர்த்துலாம் நினைக்கிறேன், வேப்பம் பழம் வந்து பறவைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் வேப்பம் பழம். நாம் அதை மதிக்கிறதே இல்லை, நாம் இன்னும் அதை வேப்பம் பழத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதோடைய மேல் தோலை வந்து நீக்கிட்டு இல்லை அப்படி அழுத்தணும்னால அந்த பழம் வந்து வாயில் வந்து விழும். அதை பழத்தை வந்து அந்த சதைப்பகுதியை சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து நம்ம வந்து வெளியில் துப்பிடலாம். வேப்பம் பழம் வந்து நம்ம மறந்து போன ஒரு பழத்தில் வந்து ஒரு வகை, இனிமேல் அதெல்லாம் கூட மக்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதெல்லாம் இந்த நாவல் பழம் வந்து எப்படி ஒரு முக்கியத்துவம் மருத்துவ குணம் வாய்ந்தது மார்க்கெட்டில் வந்தது மாதிரி வேப்பம் பழமும் வரணும்னு நான் விரும்புகிறேன். அது தமிழ்நாட்டில் உள்ள கிளைமேட்டுக்கு தான் நிறைய வளருதுங்க, அதுவும் மிக முக்கியம். நான் இந்தியா ஃபுல்லாக பல நாடுகள்ல எல்லாம் போயிருக்கேன், வேறு மாநிலங்களில் வேப்ப மரமே வளரல, அது வளர்ந்தாலும் பூக்கலை, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வளரல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேப்பம் மஞ்சளும் அது தமிழ்நாடு நமக்கு உரிய ஒரு நம்மளுடைய பாரம்பரிய மரமாக தான் எனக்கு தோணுது. அந்த வேப்பம் பழத்த மாதிரி அதோடைய விதையிலிருந்து வேப்ப எண்ணெய் எடுப்போம். அந்த எண்ணெய் வந்து சித்த மருத்துவத்தில் மிக மிக முக்கியமானது, வாத நோய்களை போக்குவதற்கு, அதாவது வலி மற்றும் தசைப்பிடிப்பு, மசில் ரிஜிடிட்டி, இந்த மாதிரி முதுகுவலி, கைவலி, கால்வலி, ஹெமிப்ளஜியா, இந்த மாதிரிப்பட்ட நோய்களை வந்து வெளியில் வந்து தொக்கணம் மசாஜ் பண்ணுவதற்கு இந்த வேப்பெண்ணெயை தான் பயன்படுத்துவோம். அப்படி அதே மாதிரி உள்ள சேரக்கூடிய சில நிறைய மருந்துகள், கருங்கோழி தேலம், இந்த மாதிரி நிறைய மூளையில் வேலை செய்யக்கூடிய, மூளை தசையில் வேலை செய்யக்கூடிய பல மருந்துகள் வேப்பெண்ணெயில் செஞ்சது, அது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது, அதையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான கருத்து. நீ கூட சென்னைக்கு வந்திருக்கும் போது டாக்டர் தேவநாயகம் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த வேப்பம் பழத்தை ரொம்ப ஆசையாக போய் எடுத்து சாப்பிட்டதை நானும் கவனிச்சேன். அது ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அது அதை மறக்காம அந்த பதிவுல சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அந்த வேப்பம் பழம் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டுருப்போம், ஆனா இக்கால இளைஞர்கள் பிள்ளைங்களுக்கு அது ஒரு அந்த சுவை எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால அதை கொஞ்சம் உள்ள கொண்டு வரணுங்கிற கருத்தை சொன்னது ரொம்ப முக்கியமான கருத்து. அதான் வேப்ப மரம் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சமாக நம்ம பார்க்கிறோம். அதுல உள்ள எல்லா பொருட்களும் வேர், பட்டை, இலை, ஈர்க்கு, கொழுந்து, பழம், காய் எல்லாமே அதில் வந்து
பயனுள்ள பொருளாக தான் இருக்குது. அந்த விதத்தில் அதை பயன்படுத்தி எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தோடு நம்ம இந்த பதிவை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, வேப்பிள்ளையின் மருத்துவ குணங்களை மருத்துவர்கள் வாயிலாக அறிய கேட்டிருப்பீர்கள். நாம் வேப்பிள்ளையின் மருத்துவ குணங்கள் மகத்தானவை. நமது வீட்டில் அம்மையிட்டிருந்தாலும் வேறு சில பல காரணங்களுக்காக வேப்பிள்ளையை பல்வேறு வகையில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்ததை நாம் அறிவோம். தெரிந்தோ தெரியாமலோ அவற்றை தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் மருத்துவர்கள் வாயிலாக அதன் மருத்துவ குணங்களை நாம் அறிய கேட்டது மிகவும் வியப்பளிக்கின்றது. தொடர்ந்து வேப்பிள்ளையின் பயனை பெற்று நாம் ஆரோக்கியமுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது ஜெயபாலன் சுந்தரவேலு. நன்றி, வணக்கம்.